மாதா பிதா குரு தெய்வம் உங்கள் இசை குரு கார்த்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அதே தான், ஜிஏபி. இந்த மூணு நோட்டுமே நம்ம சேர்ந்த மாதிரி வாசிக்க போகிறோம். அதில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 13th லெசன் வரும், 14th, 15th, 16th, 17th கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து இந்த பிஜி எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது, ஏன் இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப அதை ப்ளே பண்ணணும்னு சொல்லணும்னா, அந்த ஜிஏபி வந்து நல்ல பைகாட் ஆகணும். அந்த ஃபைவ் லைன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபைவ் லைன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பைக்அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நோட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ப்ளே பண்ணணும் ரெக்கார்டரில். அதுக்கு தான் இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு வர்றது. இது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் நீங்கள் உட்காந்து அதை ரொம்ப மெனக்கெடுத்து ப்ளே பண்ணணும். அந்த நோட் நம்ம ப்ரீத்திங் கண்ட்ரோல் வரதே ஒரு பெரிய விஷயம். அதில் அந்த நோட் அப்ளை பண்ணி கொண்டு வரணும். அந்த நோட்டை நீங்கள் படிக்க தெரியணும். இது ஜி, இது பி, இது ஏன்னு கொஞ்சம் ஃபாஸ்டராக வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபிங்கரிங் நல்லா மூவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு வரலைன்னா வாசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு வராது. அதனால் அது தயவுசெய்து படிச்சுட்டு வாங்க. அந்த இந்த 4/4ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 4 beat per measure. குவார்ட்டர் நோட் எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியும். ஈச் பீட் ப்ளே பண்ணணும். ஹாஃப் நோட்னா 1 ப்ளே பண்ணணும், 2 சஸ்டெயின் பண்ணணும். தென் ஹோல் நோட்னா 1 ப்ளே பண்ணணும், 2, 3, 4 சஸ்டெயின் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து 8th நோட் வரும். இந்த ஆர்ட் கிராஸ் பர்ன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அதில் வேரியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3rd bar வரும். 1 and 2 1, 3 and 4 and that means இந்த லாஸ்ட் இது முடியும். இது எப்படி நம்ம ப்ளே பண்ணும் போது உங்களுக்கு அது புரியும். இப்போ நம்ம அந்த வீடியோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து லெசன் வந்து 4. இப்போ நம்ம 3rd lesson முடித்தோம் இல்லையா, இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து 4th lesson. இதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்பர் 1ல என்னென்ன கொடுத்துருக்கு, எக்ஸசைஸ் பி அண்ட் ஜி. ஓகே, இப்போ அதே சாங்ஸில் நம்ம பண்ண போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போது சின்ன சின்ன ரைம்ஸ் மாதிரி இந்த 13th எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த 13th வந்து அதே 4/4னா 4 beat per measure. ஃபஸ்ட்டு பார் பார்த்தீங்கன்னா ஜிஜிஜிஏ குவார்டர் நோட், தென் பி ஹாஃப் நோட், ஏ ஹாஃப் நோட். இந்த 3rd bar பாருங்கள் ஜிபிஏஏஜி. ஓ, அதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் ஜிஜிஜிஏ, அதே ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்தோமோ அதே பி ஹாஃப் நோட் ஏ, அப்புறம் ஜிபிஏஏஜி. ஓகே, அதே எக்ஸசைஸ் மாதிரி தான் வரும். பட் கொஞ்சம் நோட்ஸ்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஜி, சாரி, பி ஃபஸ்ட்டு பார், செகண்ட் பார் ஜி, அண்ட் 3rd bar பி, 4th bar வந்து ஜி. அப்புறம் அதோட செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிஜி பிஜி பிஏஜி பிஜி பிஜி ஏஜி. ஓகே, லாஸ்ட் லெசனில் நம்ம ஆர்ட் கிராஸ் பர்ன் பார்த்தோம் இல்லையா, அதோட வேரியேஷன் இது செகண்ட் வேரியேஷன் பிஏஜி பிஏஜி. ஓகே, இது வந்து 8th நோட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குவார்டர் நோட்டில் 2 8th நோட் இருக்கும். இந்த குவார்டர் நோட் இருக்கு இல்லையா, இப்போது இந்த குவார்டர் நோட் இருக்கு இல்லையா, இப்போது ஒரு ஹாஃப் நோட்டில் 2 குவார்டர் நோட் இருக்குது. அதே மாதிரி ஒரு குவார்டர் நோட்டில் 2 8th நோட் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 and 2 1, 3 and 4 and, அப்புறம் பிஏஜி. இப்போ இது எப்படி ப்ளே பண்ணணும்னா ஜிஜிஜிஜி ஏஏஏஏ பிஏஜி. அது ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். குவார்டர் நோட், தென் ஹாஃப் நோட், ஜிஏபி ஜிஏபி, அகெயின் த குவார்டர் நோட், 1 and 2 1, 3 and 4 and, 1, 2, 3, 4, பிபிபிபி ஏஏஏஏ ஜிஏ, சாரி, ஜிஏபி, கரெக்ட். தட்ஸ் ஆல். இப்போ அதை எப்படி நம்ம வாசிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு வாட்டி ரீகேப் பார்க்கலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணுறது எப்படி நம்ம பார்ப்போம். நான் அந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நோட்ஸை நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது, இப்போ 13th எக்ஸசைஸ் பார்த்தோம்னா அந்த அந்த 4/4 நான் சொன்னேன் இல்லையா, 4 beat per measure, அதாவது அந்த ஜி வந்து ப்ளே பண்ணுறோம் 3 times, ஜிஜிஜிஏ பிஏ, அப்புறம் ஜிபிஏஏஜி. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி வந்து இந்த மாதிரி பொசிஷன் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் இந்த பேக் வியூ அப்படியே தம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபிங்கர், தென் செகண்ட், தென் தேர்டு, இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் அந்த ப்ரீவியஸில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போ அதை எப்படி ப்ளே பண்ணுறது நம்ம பார்ப்போம். Thank you.
ஓகே இப்போ வந்து 14th எக்ஸசைஸ் ஃபிஃப்டீன்த்தோட எக்ஸசைஸ் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ 16th பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன் சொன்னேன் இல்லையா தேர்ட் பாரில் அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய தேர்ட் பாரில் 1 and 2 and 3 and 4 and ஓகே நல்லா கவனிச்சிக்கங்க ஏன்னா இந்த நியூ நோட்டு 1 and 2 and 3 and 4 and 1 2 3 4 ஓகே இப்போ 17th எக்ஸசைஸ் பார்க்கலாம் அதே மாதிரி தான் 8th நோட் 1 and 2 and 3 and 4 and திரும்ப ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறேன் 17th எக்ஸசைஸ் அவ்வளோதான் இது நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே போதும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி